இயக்குனர் செல்வகுமார் அவர்களுடைய பம்பர் என்கின்ற இந்த படைப்பு ஒரு எளிய மனிதனுடைய ஒரு அற உணர்வு எவ்வளவு தூரம் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதை மிக சுவைபடு வகையில் ஒரு உள்ளார்ந்த அர்த்தங்களோடு இந்த படைப்பை அவர் செய்திருக்கின்றார். இங்கே பணம் பொருள் என்பதுதான் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழலில், கடுமையான ஒரு நெருக்கடிக்கு நடுவிலும் அற வழியிலே நின்று இந்த வாழ்க்கையை அணுக வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு எளிய இஸ்லாமிய நம்பிக்கை கொண்ட ஒரு முதியவர் தன்னை சுற்றியாக உருவாக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த திரைப்படத்தில் மிக அருமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் மீதான நெருக்கடியை கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய அற உணர்வை சுவைபட எடுத்துரைத்ததும், உணர்வுகளை தட்டி எழுப்புகின்ற வகையில் காட்சி அமைப்பை உருவாக்கி கொடுத்ததும் பெரும் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் இயக்குனருக்கும் இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரமாக நடித்த நடிகர் வெற்றி அவர்களுக்கும், பம்பர் திரைப்பட உருவாக்கத்தில் பங்கெடுத்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். செல்லும் வந்து என்னோடய உச்ச கூட்டாளி. அவருடைய முதல் படம் இப்போ வெளிவந்திருக்கு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செல்வம் அவரை போலவே ஒரு படத்தை உருவாக்கியிருக்காரு. செல்வம் பழகிறதுக்கு அவ்வளோ இனிமையான ஒரு மனிதர். இந்த படமும் அவருடைய மொத்த குணத்தையும் பிரதிபலிக்கிறதா இருக்குது. அதாவது அறம் வீழ்ச்சி அடைந்த இந்த ஒரு காலத்தில் வந்து அறத்தை ஒரு அடிநாதமாக வச்சு ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நம்ம கடைசி வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு என்கேஜிங்கோட படத்தை வந்து அவ்வளோ விறுவிறுப்பாக கொடுத்துருக்காரு. இந்த படம் பொலிட்டிக்கலாகவும் அவ்வளோ வந்து ரொம்ப நுட்பமாக அதை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறையா வந்து லேயர்ஸ் இருக்குது படத்துக்குள்ளே, ஆனால் அதை எதுவுமே துருத்திக்கிட்டு நான் சொல்கிறேனுங்க அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப வந்து ஃப்ளோவில் வந்து அவர் கதையை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி அதை பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் பார்க்கும்போது. செல்வத்துக்கும் படத்தோட டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். டைரக்டர் ஷோஸில் பம்பர் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய படமாக இருந்தது. இன்றைக்கி எல்லார்ட்டையுமே வந்து நம்ம படம் பார்க்கும்போது இந்த படத்துலேருந்து வெளில வரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஒரு ஒரு மனிதங்கள் மனித நேயம் இருக்குது, அந்த மனிதத்தை நம்பலாங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு இந்த படம். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு போகலாம். தேங்க்யூ. பம்பர் உண்மையிலே பம்பர் அடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். டைரக்டருக்கு, ஹீரோக்கு, ப்ரொடியூசருக்கு எல்லாத்துக்குமே வந்து பம்பர் அடிச்சிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மலையாளம் சினிமா மாதிரி ரொம்ப அழகாக, ரொம்ப அழுத்தமாக, ரொம்ப நிதானமாக, ஒரு நல்ல ஒரு மலையாள சினிமா பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கதைக்களம் வந்து தூத்துக்குடி, தூத்துக்குடி ஸ்லாங் அவ்வளோ சூப்பராக, சமீபத்தில் நான் அவ்வளோ நல்ல ஸ்லாங் பேசி நான் பார்க்கல, நமக்கு திருநெல்வேலிங்கிறதுனால தெரியும். ஸோ வெற்றி சார் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நடிப்பில் இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. தயாரிப்பாளர் இந்த மாதிரி ஒரு புது தயாரிப்பாளர் வந்து ஜெயித்தது ரொம்ப பெரிய சந்தோஷம். நண்பர் செல்வகுமார் ரொம்ப அழுத்தமான ஒரு இயக்குனராக வளம் வந்த வர்றதுக்கான எல்லா வாய்ப்புமே வந்து இந்த படத்தில் இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. அயோத்தி மாதிரியே வந்து இந்த படமும் ஒரு மனிதத்தை போதிக்குது. ஒருத்தர் நேர்மையாக இருந்தான்னா, ஒருத்தன் வந்து நேர்மையாக எல்லா சூழ்நிலையும் நேர்மையாக நடந்துக்கிட்டான்னா அவனுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக வந்து அவனுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி படம் முடிவில் சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையும் திருப்திப்படுத்தும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். நான் மஞ்சுளா பேராசிரியர். இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, எதுக்கு எடுத்தாலும் எதை பார்த்தாலும் முதன்மையாக வர்றது அப்படின்னா பணம் தான். பணம் அப்படின்னு சொன்னால் உறவுகள் தள்ளி போன உறவுகள் கூட வந்து ஒட்டி கொள்ளும். அதை எவ்வளோ அழகாக நமக்கு வந்து ஒரு காட்சியில் காட்ட முடியுமோ அதை வந்து கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. ஒரு கலை அல்லது ஒரு இலக்கியம், ஒரு ஊடகம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, பார்க்குறவங்கள வந்து வெறும் கிச்சு கிச்சு மூட்டுறது மட்டும் கலையினுடைய வேலை கிடையாது. அவங்களுடைய மூளைக்குள்ளே இறங்கி, மனசுக்குள்ளே இறங்கி அவங்கள
ஓரளவாவது அமைதிப்படுத்தணும், அதுதான் கலையினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பம்சம். அந்த வகையில் பார்க்கும்போது பம்பர் படம் உண்மையிலேயே நமக்குள்ள, நம்ம உள்ளுக்குள்ள, நம்ம ஆன்மாக்குள்ள இறங்கி ஏதோ ஒரு மாயத்தை நிகழ்த்தி இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தருடைய நடிப்புமே ரொம்ப அழகாக கொண்டு வராங்க. ஒரு பக்கம் இந்துக்களுக்காக தூக்கி பிடிக்குதா, அல்லது கிறிஸ்தவத்தை வந்து தள்ளி விடுதா, அல்லது இஸ்லாத்தை வந்து வேறு மாதிரியாக பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது, ஒட்டு மொத்தமாக நம்ம எடுத்து ஒரு பந்து மாதிரி அதை உருட்டி பார்க்கும்போது எல்லாருக்குமான நியாயத்தை இந்த படம் அழகாக தந்திருக்கு அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லா காலகட்டங்கள்லையுமே ரெண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம முரண் அப்படின்னு சொல்லுவோம், காலை மாலை அப்படின்ற மாதிரி. பணம் இருக்குது, பணம் இல்லை. பணம் இருந்தால் எப்படி இருக்கும், பணம் இல்லாட்டி எப்படி இருக்கும், இதுக்கான ஒரு முரண் அப்படின்றது தான் இந்த வாழ்க்கை முழுக்க தொடரக்கூடிய ஒரு போராட்டம். அதை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்காங்க. அதில் ஒரு சென்டிமெண்ட், அதில் ஒரு காதல், அதில் ஒரு அப்படியே அந்த உறவுகள் எப்படி வந்து பிணைஞ்சிக்குது, அதை வந்து எப்படியெல்லாம் பேச முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக யதார்த்தமாக வரிசைப்படுத்தி காட்டியிருக்கிற அந்த பகுதி உண்மையிலேயே ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் ஒன்று இருக்குது. நொடிஞ்சு போன குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொந்தக்காரங்க யாராவது கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம். அதையெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பணம் ஒருத்தனுக்கு வந்ததுக்கப்புறமா, ரொம்ப அடித்தட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு பணம் வந்ததுக்கப்புறமா அவன் எப்படியா மாறுவான் அப்படின்னு இந்த சமூகம் எதிர்பார்க்குது இல்லையா, அதுக்கு வேறு மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை இந்த படம் கொடுத்துருக்கு. அதனால் எல்லா காலங்களையும் ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், நல்லது கெட்டது அப்படின்னு. அதனுடைய ரேஷியோவை அந்த நல்லது பக்கம் அறம் பக்கம் காட்டுவது தான் இலக்கியம். அந்த பணியை இந்த படம் ரொம்ப அழகாக செஞ்சுருக்கு. அதனால் நீங்கள் எல்லாருமே பார்க்கணும், என்னை போல் நீங்களும் மகிழ்ச்சி அடையணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம். வணக்கம், நான் அஜயன் பாலா பேசுகிறேன். பம்பர் ஒரு சமீபத்தில் வந்த பார்த்த படங்களில் ஒரு சிறந்த படம், ஒரு அருமையான திரைக்கதை. ஒரு எப்படி இன்றைக்கி வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவரை பற்றி இன்றைக்கி ஒரு மத நல்லிணக்கத்தோட ஒரு அருமையான நல்லுணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திரைப்படமாக வந்து இந்த பம்பர் வந்திருக்கு. படத்தில் நடித்த வெற்றி வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. கூட நடித்த நண்பர்களாக நடித்தவங்க நாலு பேரும் படத்தில் ஆரம்பத்தில் தூத்துக்குடி அந்த நிலப்பரப்பு மக்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக வந்து சித்தரிச்சிருக்காரு. அதே மாதிரி தான் வந்து கேரளா பகுதியும் சரி, அதுவும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. படத்தில் சினிமாட்டோகிராஃபி மிக முக்கியமாக சிறப்பாக வந்திருக்கு. எடிட்டிங் காசி விஸ்வநாதன் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. படத்தில் இசை ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு. என் திரைக்கதையில் எந்த இடத்துலையும் நம்ம எதுவும் யோசிக்க முடியாதபடி ஒவ்வொன்றும் ஒரு அற்புதமான திருப்பங்களோட ஒரு வித்தியாசமான திரைக்கதையோட இந்த படம் வந்திருக்கு. அனைவரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்குது. ரொம்ப நேர்மையை வலியுறுத்துகிற ஒரு படம். இந்த மாதிரியான படங்கள் இப்போல்லாம் வரதில்லை. இது மாதிரியான படங்கள் நிறைய வரணும். குறிப்பாக ஒரு ரஷ்ய இலக்கியம் ஆண்டன் செக்காவோட ஒரு சிறுகதையை படித்த போல் இருந்தது. மலையாளத்தில் தான் இது மாதிரியான படங்கள் வரும் அப்படின்னு நம்மக்கிட்ட நிறைய திரும்ப திரும்ப சொல்லப்படுது. அதற்கு இணையான ஒரு நல்ல படம் இது. இதை வந்து எல்லாருமே பார்க்கணும். அதுவும் இந்த காலத்தில் வந்து பணத்தை நோக்கி பின்னாடி நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு காலத்தில், அதை நோக்கியே நம்மளுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கிற காலத்தில் இது ஒரு முக்கியமான படைப்பாக இருக்கும். நன்றி. வணக்கம், நான் குழந்தை வேலப்பன் பேசுகிறேன். பம்பர் ரொம்ப அறத்தை போதிக்கிற ஒரு அற்புதமான படமாக இது இருக்குது. டைரக்டர் செல்வகுமார் மிக நேர்த்தியாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கார். ஆக்சுவலாக ஒவ்வொரு காட்சிகளிலும் இருக்கக்கூடிய நெருக்கம் ஸ்க்ரீனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை ரொம்ப சாதுரியமாக குறைச்சி நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுத்துருக்காரு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி அறத்தை போதிக்கக்கூடிய படங்களை இவ்வளோ அணுக்கமாக, இவ்வளோ நெருக்கமாக வாழ்க்கைக்கு பக்கத்தில் பார்க்குறது வந்து உண்மைக்கே மிக சிறந்த படத்தை தான் எடுத்திருக்காங்க. அது நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கும்போது அதை கண்டிப்பாக உணர்வீங்க. ஏன்னா
மனிதம் அப்படின்றதும் நேர்மை அப்படின்றதும் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த படம் ஒவ்வொரு காட்சிகளிலையும் நமக்கு வந்து அவர் கடத்திக்கிட்டே இருக்கார். அந்த உண்மையை தேடி தேடி அதோட வேர்களை தேடி சென்றடைஞ்சு இந்த படத்தை வந்து எழுதியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். உண்மைக்கே மிக சிறந்த படமாக வந்திருக்கு. வாழ்த்துக்கள் செல்வகுமார், ரொம்ப அருமையான படத்தை கொடுத்ததுக்கு தமிழ் சினிமா தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் நடிகர் மதன்குமார் பேசுகிறேன். பம்பர் படத்துடைய ப்ரிவியூ ஷோ படம் பார்த்துட்டு வெளியில் வரேன். அந்த படத்தில் நான் ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். நான் நடிச்சிருக்கேங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல படம், ரொம்ப அறம் பேசக்கூடிய ரொம்ப சிறப்பான ஒரு படம். கண்டிப்பாக மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வருடம் தொடக்கம் முதலே இப்போ நான் நடித்த படங்கள், எனக்கு அமைஞ்ச படங்கள் துணிவு, அயோத்தி, அயலி, அதை தொடர்ந்து ஒரு நல்ல படமாக ரொம்ப மக்களால் கொண்டாடப்படக்கூடிய படமாக நிச்சயமாக பம்பரும் இருக்கும்னு நம்புகிறேன். எழுதின விதத்துலேருந்து, படம் பண்ண விதத்துலேருந்து, இன்றைக்கி ப்ரொமோஷனுக்காக மெனக்கடுற விதத்துலேருந்து, எல்லாத்துலேயுமே அவ்வளவு கவனமாக டைரக்டர் ப்ரொடியூசர் இதுக்காக உழைக்கிறாங்க. நல்ல படத்தை எப்போயுமே வந்து மக்கள் சரியாக அங்கீகரிச்சிருக்கீங்க, அதுக்கான ஆதரவு கொடுத்துருக்கீங்க, எல்லாத்துலேயும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. இந்த படத்தையும் அதேமாரி பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும்னு உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.